Hi friends, this is Vivi Academy learner Jyothi. So in the video, 12th volume 1 polity 5th lesson oda book back paakalam. Idu varaikkum 4 videos na potturken, adha neenga paathukonga. India vil kootaatchi indha lesson oda book back vandu paakalam. First question, ulagin mudhal kootaatchi amaippu endha naattai serndhadun ketukanga, America ikkiya naadugal. ரெண்டாவது க்வெஸ்சன், இந்தியாவில் கூட்டாட்சி முறையை முதன் முதலாக கோரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. நேருவோட அறிக்கை தான் முதன் முதலாக கூட்டாட்சியை கோரியது. மூணாவது க்வெஸ்சன், ஆங்கிலேய அரசாங்கம் கூட்டாட்சி முறையை அதிகாரப்பூர்வமாக முதன் முதலில் எப்போது வழங்க முன்வந்தது அப்படிங்கிருக்காங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935 தான் அதிகாரப்பூர்வமாக வழங்குவாங்க. நாலாவது க்வெஸ்சன், ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன? ஸோ இரண்டு அவைகள், மேலவை கீழவைன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அஞ்சாவது க்வெஸ்சன், கூட்டாட்சி அரசமைப்பின் மிக முக்கிய தன்மை அதிகார பகிர்வு. அந்த மூணு பட்டியல் நம்ம பார்ப்போம் இல்லையா, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இதை தான் அதிகார பகிர்வுன்னு சொல்லுவாங்க. ஆறாவது க்வெஸ்சன், மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் மட்டும்தான் மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான ஏற்படுகிற சிக்கல்களை தீர்த்து வைக்கும். ஏழாவது க்வெஸ்சன், இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கிரன்வில் ஆஸ்டின், இவர் தான் அதோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். எட்டாவது க்வெஸ்சன், அரசமைப்பின் 262 உறுப்பு எவ்வகையான சிக்கல்கள் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் சிக்கல்கள். ஒன்பதாவது க்வெஸ்சன், சரியாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிங்க கொடுத்துருக்காங்க. பொதுப்பட்டியல் இதுதான் மூன்றாவது பட்டியலாக இருக்கும். ஸோ இதான் சரியானது. பத்தாவது, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா குழு மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம், ஆனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் இது அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு உச்சநீதிமன்றம். பதினோராவது க்வெஸ்சன், இந்தியாவில் புதிய மாநிலங்கள் உருவாக்கும் முறையை தவறாக விவரிக்கும் கூற்று எதுன்னு கேட்காங்க. ஸோ இதில் தவறானது நாடாளுமன்றம் சாதாரண சட்டத்தை இயற்றி புதிய மாநிலத்தை உருவாக்கும், இதுதான் தவறானது. மீதி எல்லாமே சரியானது, அது பார்த்துக்கோங்க. பன்னெண்டாவது க்வெஸ்சன், இந்திய ஆட்சி பணி அதாவது ஐஏஎஸ் போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு எதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜமன்னார் குழு, அதாவது தமிழ்நாடு கொண்டு வந்த ராஜமன்னார் குழு தான் ஐஏஎஸ் நீக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பதிமூணாவது க்வெஸ்சன், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாயால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோம். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வீரப்ப மொய்லி. உறுப்பு 312 அனைத்து இந்திய பணிகளை குறிக்கும். உறுப்பு 249 பொதுப்பட்டியலுக்கான அதிகாரத்தை மாற்றும் உறுப்பு. அடுத்ததாக பதினாலாவது க்வெஸ்சன், கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. மாநிலங்களுக்கிடையேயான நதிநீர் பிரச்சினைகளை உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து நீக்கி உறுப்பு 262 அரசு அமைப்பு ஒப்படைக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் நதிநீர் பிரச்சனைகள் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரங்கள் சம்பந்தப்பட்டது, ஆகவே சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலம் அப்பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஸோ இதுமே சரியானது அண்ட் சரியான விளக்கமாகும். இல்லைதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் லெசன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.